இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் இருப்போம். சும்மா பேருக்கு மட்டும் சூப்பரான வீடியோ இல்லைங்க, உண்மையிலே ஒரு சூப்பர் சூப்பர் வீடியோ தான் இருப்போம். ஸோ வீடியோட என்ன பார்க்க போறோம்னா, நேற்று பார்த்தீங்கன்னா 200 வீடியோ போட்டு நம்ம தலை கிளி கிளின்னு கிழிச்சிட்டோம். ஸோ தரமான 200 வீடியோஸ்ல 120 வீடியோஸ் வந்து கண்டினியூட்டியா போட்டிருக்கோம், 100+ வீடியோஸ். ஸோ அதோட கண்டினியூட்டியா 201 மொய் வைக்கிற மாதிரி ஒரு வேற லெவல் வீடியோ, டாப் டாக வீடியோன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வேர்ல்டுலே வெரி 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 காஸ்ட்லியஸ்ட் மொபைலுங்கிறாங்க. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 அது மாதிரி ஒரு பிரைஸ் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பில்டப் பண்ற அளவுக்கு, டிஎல் பில்டப் பண்ற அளவுக்கு வேற லெவல் மொபைலுங்கிறாங்க. அப்படி என்னதாப்பா இந்த மொபைல், அதெல்லாமே வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்ல தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம், வெரி வெரி காஸ்ட்லியஸ்ட் மொபைல். ரொம்ப பேசாம வாங்க வீடியோக்களா போயிடலாம். இப்ப நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்கப்பா வீடியோக்களா போயிடலாம். பண்ற அளவுக்கு பெரிய மொபைல், பெரிய அப்பாட்டகர் மொபைல் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க சாம்சங். சோ சாம்சங் தரப்பு வந்து இப்போ ஆகஸ்ட் 5 அன்னைக்கு ரிவீல் பண்ண ஒரு ஸ்மார்ட் போன் கேட்டீங்கன்னா சாம்சங்கோட கேலக்சி செட் ஃபோல்டு 2. எஸ் இந்த போனு இந்த முன்னாடி வந்த போனோட இது எவ்வளவு பெட்டர்னு கேட்டீங்கன்னா 100 times பெட்டர் அப்படிங்கிறாங்க. சோ போன தடவை வந்த ஸ்மார்ட் போனை விட இந்த ஸ்மார்ட் போன் அவ்வளவு பெரிய அப்பாட்டகரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அது பத்தியும் அதுவும் இல்லாமல் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் அன்பாக்சிங் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல குட்டி அன்பாக்சிங் அண்ட் பிளஸ் இந்த ஸ்மார்ட் போன் அப்படி பெரிய அப்பாட்டகரா, அதே இதுக்கு முன்னாடி வந்த ஃபோல்டு போன் பார்த்தீங்கன்னா இதை விட மோசமா இருக்கா, இல்லை இது ரெண்டும் ஒன்னா தான் இருக்கா, இல்லைன்னா என்னப்பா இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களா தான் நீங்க வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க அன்பாக்சிங்கோட வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் அவங்க பாக்ஸ் பார்த்தீங்கன்னா மேல செட்டன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா சாம்சங் கேலக்சி செட் ஃபோல்டு அது சைட்லையும் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா செட் ஃபோல்டு 2 5G கொடுத்துருக்காங்க கீழே குட்டி உண்டு. ஸோ அதை அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா பொட்டிக்குள்ள இன்னொரு பொட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை டிசைன் போட்டிருக்கனால இதோட ஓப்பனிங்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பட்டர்ஃப்ளை ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. ஈரத்துல படவே கூடாது, அதே மாதிரி துணி துவைக்கிற மாதிரி இதை துவைச்சிடாதீங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட்டால கவர் பண்ணிருக்காங்க, அதாவது இது ஸோ அதாவது இந்த ஸ்மார்ட் போன் பார்த்தீங்கன்னா ஒரு லேயரால கவர் பண்ணியிருக்காங்க, அது வந்து சைடில் கொடுத்துருக்காங்க, அது ப்ரொடக்ஷன் லேயருங்கிறாங்க. ஸோ அது தப்பி தவறையாவது நீங்கள் ஓப்பன் பண்ணிடாதீங்க, அது எடுத்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கடையிலேயே சாம்சங் ஷோரூம்லேயே நீங்கள் வந்து பிரித்து வாங்கிட்டு வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன இந்த பாக்ஸில் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ ஸோ வேறு என்ன இந்த பாக்ஸில் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எப்பவுமே நம்ம சாம்சங் கொடுக்குற மாதிரி ஒரு 25W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கிட்ட பிடிக்காத ஒரே விஷயம் இந்த 25W தாண்டி கொஞ்சம் மேலே போனாதான் என்ன. ஸோ 10,000 ஃபோனுக்கு 25W, அதே மாதிரி இப்போ 100,000 ஃபோனுக்கு 25W, 90,000 ஃபோனுக்கு பிளாஸ்டிக் பேக்கு. ஸோ இது மாதிரி யாரும் கொடுக்காத பிரம்மாண்டமான ஃபீச்சர்ஸ் எல்லாம் சாம்சங் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க, ஏன் தெரியுதுல. ஸோ அடுத்தது வேற என்ன பாக்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டிபியூ கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல தான் ஆசை. பட் சாம்சங்கெல்லாம் எந்த ஃபோன்லையும் கொடுக்க மாட்டோம்ப்பா, எங்ககிட்ட துட்டு இல்லை, லான்ச் பண்ணுறதெல்லாம் துட்டு அதிகமாக விட்டுட்டு இப்போ துட்டு இல்லைங்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது போக அந்த டிபியூ கேஸை கட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் AKG பிராண்டோட ஒரு இயர்ஃபோன்ஸும் வித்து இயர்பட்ஸோட கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸில் இவ்வளோதான் இருக்கு. ஸோ அடுத்தது நம்மளோட ஃபோனை எடுப்போம். ஸோ ஃபோன் எடுத்துட்டு ரேப்பரை பிரிச்சிடலாம். ஸோ மேலேயே செம கூலாக இருந்துச்சு. ஸோ இப்போ ரேப்பர் பிரித்தோடனே இன்னும் தரமான ஃபோன் மாதிரி தெரியும், அப்படியே வேற லெவல் ப்ரீமியம் குவாலிட்டி மாதிரி தெரியும். ஸோ நம்ம கிட்டே கிடச்சது மிஸ்டிக் பிரான்ஸ் வேரியன்ட். ஸோ பார்க்கவே தரமாக இருக்கு, ரேப்பரை பிரித்தோடனே ஃபீலே சும்மா அழுதுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஸோ மிஸ்டிக் பிரான்ஸ் வேரியன்ட் வேற லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சாம்சங் நோட் 20 அல்ட்ரா இருந்தால் அதே மிஸ்டிக் பிரான்ஸ் வேரியன்ட். ஸோ செமையாக இருக்குது ஃபோனோட ஃபீலிங்கே. ஸோ இல்லை ஸோ இந்த ஃபோனோட அஃபிஷியல் அன்பாக்சிங் இவ்வளோதான் நண்பா. ஸோ இந்த ஃபோனுக்கு என்ன என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஃபீச்சராக கொடுத்துருக்காங்க, போன தடவை வந்த ஃபோனில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது போன தடவை வந்த ஃபோனுக்கு வந்து ரிவ்யூ கிட் ஆஸ் யூஷுவல் எல்லாம் யூடியூபர்ஸுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த யூடியூபர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஓ இந்த சைடு நம்ம கவரை ரிமூவ் பண்ண விட்டோமான்னு சொல்லி மேலே இருக்கிற டிஸ்பிளேயோட அந்த ப்ரொடக்ஷனை இழு இழுத்தாங்க, அது பாட்டுக்கு வருது அப்படியே பிளாங்க் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ரொடக்ஷனும் அந்த கிளாஸ் பில் பண்ண அந்த போலி லேயர் வந்து அப்படியே பிரித்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் அந்த டிஸ்பிளேவும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ தம்பி தெரியாமல் கொடுத்துட்டோம்ப்பா, இதில் இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி திரும்ப அது கிட்ட வாங்கி வச்சுட்டாங்க. அந்த ஃபோனை வாங்கிட்டு திரும்ப ரீமேனுஃபேக்சர் பண்ணி திரும்ப ஓட ஆரம்பிச்சிட்டாங்க.
பட் அந்த ஃபோன் பக்கம் யாருமே எட்டி பார்க்கல, ஏன்னா எல்லா ரிவ்யூவருமே அந்த ஃபோனை பற்றி ஓப்பனாக சொல்லிட்டாங்க. ஸோ ஏங்களா, ஸோ அந்த ஃபோனில் அந்த ஒரு பிரச்சனை இருந்துச்சு, பட் இந்த ஃபோனில் அந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்காங்க. ஸோ இன்ச்சு டெக்னாலஜின்னு ஒரு நியூ டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்கன்னா போன தடவை இல்லாதது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த ஹிஞ்ச் டெக்னாலஜியால போனும் இன்னும் நம்மளுக்கு நல்லா டியூரபிளாக வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி ஜெட் ஃபோல்டு டூவில் பார்த்தீங்கன்னா மேலே கவர் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்னிங் ஒரிலா கிளாஸோட விக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தரமான ப்ரொடக்ஷன் எல்லாம் கேரண்டீடு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக பின்னாடி அந்த விக்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது மிகவும் தவறான செயல். ஸோ பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்னிங் குரிலா கிளாஸோட 6 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களேப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. ஏன்னா 150,000 ரூபா ஃபோனை இப்போவே ரிவைல் பண்ணிட்டேன் ப்ரைஸு. ஸோ 150,000 ரூபாய்க்கு நீங்கள் பேக் பார்த்தீங்கன்னா கார்னிங் குரிலா கிளாஸ் 6 கொடுத்துருக்காங்க. என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க. ஸோ அடுத்தது இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களா, அப்படி என்ன தான் டிஸ்பிளேன்னு பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா 6.2 inches ஒரு இன்ஃபினிட்டிவோ சூப்பர் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே அப்படியே ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு 7.6 inches ஒரு டைனாமிக் ஆம்லோட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபிளெக்சிபிள் கிளாஸில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் இந்த டிஸ்பிளே தாங்க பெரிய சேஞ்ச். ஏன்னா போன தடவை ஃபோன் மொக்கையானது காரணமே அதோட டிஸ்பிளே தான். அதில் யூஸ் பண்ணிட்டு ப்ராப்ளம் பாலிலேயர் பேனல் பார்த்தீங்கன்னா சில ப்ராப்ளம் வந்துச்சு. பட் இந்த தடவை அதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா அல்ட்ரா தின் கிளாஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க சாம்சங். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா 120Hz ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது தரமாக கொடுத்துருக்காங்க. போன தடவை இந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுற விதமாக இந்த தடவை ஹிஞ்ச் டெக்னாலஜியோடவே அல்ட்ரா தின் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால போன தடவை இந்த பெரிய இஷ்யூவை இந்த தடவை ஓவர் கம் பண்ணிட்டாங்க சாம்சங். ஒரு ஃபோனுக்கு முக்கியமான விஷயம்னா ப்ராசருங்க. ஏன்னா அதுதான் நம்ம ஹியூமன் பிரெயின் மாதிரி செயல்படும் ஃபோனுக்கு. ஸோ அந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா இந்த தடவை சாம்சங்கோட எக்ஸினோஸ் 990 அப்படி கொடுத்துருவாங்களான்னு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் அது கொடுக்காம இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ட்ராகனோட 865+ ஒரு 5G சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்து ஏதோ ஆப்பு வைக்கிற மாதிரி எக்ஸினோஸ் 990 அந்த ஒரு ப்ராசர் கொண்டு வந்துருக்கலாம், கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. ஸோ அடுத்தது இந்த ஃபோனோட பேட்டரி பார்க்க போயிடும். ஸோ பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டரின்னு சொல்ல முடியுமா தெரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4500mAh பேட்டரியும் 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ எங்க 150,000 ரூபா ஃபோனுக்கு 4500mAh பேட்டரி தான். இப்போ வர ஃபோன்ல எல்லாம் 5000, 6000, 7000. இப்போ சாம்சங்கோட M51 7000 கொடுத்துருக்காங்க. நீங்க தான் அதை கிரியேட் பண்ணீங்க. நீங்க அந்த போன்ல அதிகமா கொடுத்துட்டு இந்த போன்ல ஏன் கம்மியா வச்சீங்க டோட்டலி தெரியல. ஸோ அடுத்தது இந்த போன்ல பேட்டரி ஒரு மாதிரி பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து அப்படியே கேமரா பக்கம் பார்ப்போம். கேமரான்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. சாம்சங் கேலக்சி Note 20 Ultra இருக்க மாதிரி செட்டப். சில பாத்தீங்கன்னா 12MP பிரைமரி கேமராவும் ஒரு 12MP ஒயிட் ஆங்கிள் லென்ஸும் அதே மாதிரி 12MP டெலிபோட்டோ லென்ஸ் ஆஸ் யூஷுவல் இதோ ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒர்த்தான கேமரா செட்டப்னு சொல்லலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு பஞ்ச் ஹோல் இருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 10MP கேமரா ஃப்ரண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அது ஓப்பன் பண்ணால் உள்ளேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஃப்ரண்ட்லேயும் நம்ம வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம், அதை ஓப்பன் பண்ணியும் நம்ம வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம்னே சொல்லலாம். சாம்சங் கிட்டேருந்து பிக்சர் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்சி ஜெட் ஃபோல் டூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பர் டெக்னாலஜின்னு இப்போ சாம்சங் தரப்பு வந்து ஜெட் ஃபிளிப்னு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. அந்த டெக்னாலஜியை இதில் யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்வீப்பர் டெக்னாலஜியை ஒன்று புதுசாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது இது பார்த்தீங்கன்னா அந்த ஹின்ஸில் வந்து அதிகமாக டஸ்ட் படாமல் பார்த்துக்கறதுனால அதோட டியூரபிலிட்டியும் நல்லா லாங்காகவும் வரும். அதே சமயத்தில் டஸ்ட்டும் அதிகமாக அந்த ஹின்ஸில் படாது. ஸோ இப்போ அந்த ஹின்ஸ் டெக்னாலஜியில் வந்து டஸ்ட் படுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படாது. ஸோ அதோட கேப்ஸும் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் டஸ்ட்டும் படாது. அதே மாதிரி டியூரபிலிட்டிக்கு பஞ்சமே இருக்காது. கொஞ்ச நாள் நல்லா நீடிச்சு வருங்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ. ஸோ ஆடியோன்னு பார்க்கும்போது ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஹை டைனாமிக் ஸ்டீரியோ எஃபெக்ட் இருக்கு. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆடியோ அவுட்புட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஹை டைனாமிக் ஸ்டீரியோ எஃபெக்ட் இருக்கு. ஸோ ஆடியோ தரமாக தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ சாம்சங் கேலக்சி ஜெட் ஃபோல்டு டூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1,64,000 rupees லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நம்மளுக்கு இப்போ மார்க்கெட்டில் 1,50,000 அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. பட் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா சில குறைகள் வந்து சாம்சங் கேலக்சி ஜெட் ஃபோல்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ரெக்டாங்கிள் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் அது 100 யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ரெக்டாங்கிள் டிஸ்பிளே ரொம்ப சின்னதாகவும் கொஞ்சம் ஹெவியாக பல்கியாக இருக்கு. ஸோ யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. பட் 1 யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மேலே இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்மளால கீழே ஸ்க்ரால் பண்ண முடியாது. கண்டிப்பாக இன்னொரு கை உதவியோட தான் பண்ணி ஆகணும். ஸோ இந்த சாம்சங் கேலக்சியோட ஜெட் ஃபோல்டு டூவில் பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணால் டிஸ்பிளே தரமாக தான் ஒரு ஸ்கொயர் ஷேப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த ஃபுல் ஸ்க்ரீனுக்கு ஒர்க் ஆகிற ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு யூடியூப் ஆப்பு, அப்புறம் அவனோட மெயில்ஸ் ஆப்பு. ஸோ இது மாதிரி குட்டி குட்டியான ஆப்பு மட்டும்தான் அதில் சப்போர்ட் ஆகுது. இது மாதிரி ஸோ இந்த இன்ஸ்டாகிராமு ஸோ இது மாதிரி இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக வர மாட்டேங்குது.
ஒரு சின்ன ட்ரையாங்கல் மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் பிரெத் கொஞ்சம் அதிகமான ஒரு ட்ரையாங்கல் மாதிரி தான் தெரியுது. மற்றபடி யூடியூப் எல்லாம் அதுல ஃபுல் ஸ்கிரீன் ஓப்பன் ஆகுது. ஆனால் கண்டிப்பாக அந்த இன்ஸ்டாகிராம் இது மாதிரி சின்ன சின்ன சோசியல் மீடியா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீனுக்கு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இது ஒரு பெரிய ட்ராபேக் அந்த ஃபோன்லன்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர் வந்து செப்டம்பர் 14 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு செப்டம்பர் 15 இன்னைக்கு வீடியோ கவர் பண்ணுறதுக்கு சாரி, பட் ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யாரும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே தண்ணி விட்டு போயிருங்க. ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கோம், 201வது வீடியோ முடி வைக்கிற மாதிரி இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் நினைக்கிறேன். மறக்காம 4 பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் தம்ஸ் அப் கொடுங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்ன வீடியோ வேணும்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோ வச்சு செய்வோம். ஸோ அது வரைக்கும் நன்றி நண்பா.